கள மக்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி ஆல்மோஸ்ட் நம்ம சேனலில் எல்லாமே பார்த்தாச்சு அதாவது எக்ஸாம் எந்த டைமிங்கில் இருக்கும் என்னென்ன டைமிங் ஷெடூலாம் ஃபாலோ பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்னென்னலாம் கொண்டு போகணும் என்னென்னலாம் கொண்டு போகக்கூடாது ஹால் டிக்கெட் மற்ற இதெல்லாம் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்க எக்ஸ்ட்ராவாக என்னென்னலாம் கொண்டு போகணும் அதுக்கப்புறம் கோவிட் நைன்டீன் ரிலேட்டடாக என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணால் மார்க் குறையும் என்னென்ன பண்ணாக்கா மார்க் ஷீட்டே இன்வால்வ் ஆகும் அதுக்கப்புறம் ரஃப் ஷீட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் ஏ டூஸர் நம்ம சேனலில் கொடுத்துட்டோம் அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க ஏற்கனவே இருந்த வீடியோஸை எடுத்து பார்த்துக்கங்க அதோட லிங்க் கூட இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒரு ஒரு வீடியோவும் பார்த்துக்கங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட் டைமாக எழுத போகறீங்கனாக்கா இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும் பார்த்துருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் காலில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னென்ன பொருள் கொண்டு போகணுன்றதெல்லாம் பார்த்தாச்சு அதில் மெயினாக எல்லாருமே கொண்டு போக வேண்டிய ஒரு நாலு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் ஹால் டிக்கெட் வந்து எல்லா பேஜுமே பிரிண்ட் போட்டுக்கங்க பிளாக் அண்ட் ஒயிட்னாலும் கலர்னாலும் ஓகே ஆனால் டபுள் சைடாக பிரிண்ட் போடலாமான்னு கேட்குறாங்க சிங்கிள் சைடே பிரிண்ட் போட்டு போங்க ஏன்னா ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க மற்ற பேஜெல்லாம் அதுலேருந்து பிரித்து வெளியே வச்சு தான் போகிற மாதிரி இருக்கும் அதனால் சிங்கிள் பேஜாகவே போட்டுக்கோங்க ஹால் டிக்கெட் அதுக்கப்புறம் பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் மாஸ்க் எல்லாருமே கட்டாயமாக அணிஞ்சிருக்கணும் ஒரே ஒரு ஐடி ப்ரூஃப் கொண்டு போகணும் ஒரிஜினல் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த நாலு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த நாளும் கண்டிப்பாக எல்லாருமே கொண்டு போய் ஆகணும் மற்ற ஐட்டம்லாம் கொண்டு போகிறதும் கொண்டு போகாமல் இருக்கிறதும் உங்க விருப்பம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போனதில் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க பைக்கிலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பக்கத்தில் தான் சென்றுங்கிறதுனால பைக்கு தான் வருவாங்க அதனால் பைக்கையை கொண்டு போய் இன்வென்சிலேட்ருக்கிட்ட கொடுத்துருங்க இன்வென்சிலேட்டர் அவங்க டேபிளில் வச்சுக்குவாங்க எக்ஸாம் முடிஞ்ச உடனே எடுத்துகிட்டு போயிடலாம் மெட்டல் பொருள் கையில் கூடாதா நீங்கள் பேக்கெட்லேயே வச்சுருக்காதீங்க போன உடனே இன்விஜிலேட்டர்கிட்ட கொடுத்துருங்க வெளியே வச்சுட்டு போனால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எக்ஸாம் ரூமுக்கு வெளியே கூட வச்சுட்டு போகலாம் எல்லாருக்குமே ஒரே நேரத்தில் தான் விடுவாங்கறதுனால அதுலேயும் எந்த ப்ராப்ளமும் வராது எக்ஸாம் சென்டரெலாம் இந்த மாதிரி எந்த தவறுகளும் பண்ண மாட்டாங்க அதனால் இந்த நாலு பொருள் கட்டாயமாக எடுத்துக்கிட்டு எயிட் தேர்ட்டி டு நைன்குள்ளே கண்டிப்பாக போயிருங்க ஏன்னா நைன் ஓ க்ளாக் பார்த்திங்கனா மெயின் டோரை க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஸ்கூல்குள்ளே கண்டிப்பாக இருக்கணும் ஸ்கூலோ காலேஜோ உள்ளே போயிடணும் அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹால்குள்ளே நைன் டூ நைன் தேர்ட்டிக்குள்ளே கூட போகலாம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டின் டு நைன் டுவெண்ட்டிக்கே உங்கள் கிட்ட கையில் கொஸ்டின் புக்லெட்டை கொடுத்துருவாங்க அந்த பத்து நிமிஷத்தில் நீங்கள் சீல பிரித்து எல்லா கொஸ்டினும் கரெக்டாக ப்ரிண்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் புக்லெட்டில் பார்க்கணும் நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே போனவுடனே ஒரு பத்துலேருந்து இருபது பேருக்குள்ளே ஒரு ரூமில் இருக்கிற மாதிரி நம்பர்ஸ் பிரித்து வச்சுருப்பாங்க உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை நீங்கள் உட்கார்ற டேபிள்லேயே சாக் பீஸெல்லாம் எழுதியிருப்பாங்க அந்த இடத்துல போய் கரெக்டாக உட்காருங்க உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் தானான்னு கரெக்டாக பார்த்துக்கங்க போய் உட்காந்தவுன்னே உங்கள் பாக்கெட்டில் ஏதாவது திங்ஸு கர்ச்சி வச்சுருப்பீங்க ஹால் டிக்கெட் ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையுமே எடுத்து அந்த டேபிள் மேலே வச்சுருங்க பாக்கெட்டில் எதுவுமே இருக்க வேணாம் அவங்க மேக்ஸிமம் செக் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் பாக்கெட்டில் எதுவுமே வச்சுக்காதீங்க எல்லாத்தையுமே எடுத்து அந்த டெஸ்கு மேலே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உட்கார்றதுக்கு முன்னாடி சுற்றி உங்கள் பக்கத்தில் எதாவது பேப்பர் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கொஞ்சம் பார்த்துக்கிட்டு உட்காருங்க ஏன்னா சுற்றி ஏதாவது பேப்பர் இருந்ததுனாக்கா அதுக்கு பொறுப்பு நீங்கள் தான் ஆவீங்க ஏன்னா மேக்சிமம் க்ளீன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க இன்விஜிலேட்ரு இல்லைனாக்கா வெளிலேருந்து ஸ்குவாட் வந்து செக் பண்ணுறப்ப சுற்றி பேப்பர் இருந்ததுனாக்கா உங்கள் மேலே தான் டவுட் ஆகும் அதனால் அதை கரெக்டாக பார்த்துக்கங்க முக்கியமான விஷயம் எந்த விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் டென்த் அப்படின்றதுனால கண்டிப்பாக எல்லாருமே பத்தாவது பாஸ் பண்ணி தான் போய் எக்ஸாம் எழுதுவாங்க நீங்கள் எழுதுன டென்த்து பப்ளிக் எக்ஸாம் அளவு கூட இது பதட்டமாக இருக்காது அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது பதட்டப்படாமல் எக்ஸாம் எழுதலாம் அதுக்கப்புறம் கொஷின் புக்லட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஓஎம்ஆர்ஷீட் கொடுத்ததுக்கப்புறம் அதில் பிரிண்டான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க உங்களோட நேம் ரெஜிஸ்டர் நம்பர் ஃபோட்டோ வெனியூ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நைன் தேர்ட்டி ஆரம்பிச்சதுனாக்கா நீங்கள் பாட்டுக்கு ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓஎமர் ஷீட்டில் ஒன்றாவதுலேருந்து இரநூறாவது கொஸ்டின்னு லைனாக ஆடராகவே வாங்க இடையில் ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு டவுட் இருந்ததுனாக்கா அந்த இதை ஷேர் பண்ணாமல் விட்டுருந்திங்கன்னா அந்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் புக்லெட்டில் நோட் பண்ணிக்கோங்க ரஃப் ஷீட்டில் கூட நோட் பண்ணிக்கலாம் இல்லைனாக்கா கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் மேலே ஒரு ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா லாஸ்ட்டில் எந்த கொஸ்டின் விட்டிங்கன்னு சொல்லி ஓஎம்ஆர் ஷீட்டில் தேர்றது கஷ்டம் ரொம்ப நெருக்க நெருக்கமாக இருக்குன்றதுனால அதனால் கொஸ்டின் பேப்பர்லேயே மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு கடைசியாக அந்த கொஷினை மட்டும் ஆன்சர் பண்ணுறதுக்கு அந்த நம்பரை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஒன் பை ஒன்னாக விரல் வச்சு கரெக்டாக அந்த ஆன்சரை பண்ணிவிட்டு வாங்க ஒரே நம்பர்லேயே ரெண்டு ஆன்சர் பண்ணிடாதீங்க அதனால் அந்த ஷேட் அழிக்கிற மாதிரி ஆகும் நிறைய பேர் இந்த டவுட்டு கேட்டாங்க ஒரே கொஷனுக்கு ரெண்டு ஆன்சர் பண்ணிவிட்டால் என்ன பண்ணுறதுன்னு டவுட்டாக இருக்கிற ஒரு ஆன்சரை வந்து இங்க் ரப்பரை வச்சு அழிக்கணும் இங்க் ரப்பர் கூட இன்விஜிலேட் வச்சுருப்பாங்க அதையும் நீங்கள் கொண்டு போகணுன்னா கொண்டு போகலாம் ஆனால் அதில் வந்து கரெக்டில் ப்ராப்ளம் ஆகுதுனாக்கா அந்த ஒரு கொஸ்டினை மட்டும் இன்வால்டு அதாவது கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க அதில் நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணியிருந்தாலும் சரி அந்த ஒரு கொஷினை மட்டும் விட்ருவாங்க அதனால் மேக்ஸிமம் ரெண்டு ஆன்சர் பண்ணாதீங்க ஒரு ஆன்சர் பண்ணிட்டு அது தப்பாக இருந்தாலுமே சரி அதுக்கப்புறம் கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சாலும் அதை அப்படியே விட்டுருங்க ஏன்னா நீங்கள் பேனாவெல்லாம் ஷேர் பண்ணுறீங்க பென்சில் கிடையாது அதனால் ஓவர் ரைட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க முதல் தடவே கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் ஒன் பை ஒன்னால் கரெக்டாக இரநூறு கொஸ்டின் வரைக்கும் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஏதாவது கொஸ்டின் விட்டுருந்தீங்கனாக்கா அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னா தான் இடையில ஏதோ ஒரு கொஸ்டின் விட்டுருக்கோமோ அப்படின்ற டவுட்லாம் வராது அதெல்லாம் போட்டு ரொம்ப தலைவலியாக இருக்கும் எந்த இதுக்கு ஆன்சர் பண்ணல அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் தேர்வு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நிறைய பேர் அந்த ஷீட்டில் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஆப்ஷன்லாம் எத்தனை எண்ணிருக்கீங்கன்னு போட்டு செக்ஷன் த்ரீ ஃப்ரீயில் எழுதணும்னு சொல்லி ஏற்கனவே ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சு சொல்லியிருந்தோம் அதுக்குமே பதினஞ்சு நிமிஷமே பத்தாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பதினஞ்சு நிமிஷம்ன்றது கரெக்டாக தான் இருக்கும் நீங்கள் கரெக்டாக பதட்ட பராமல் கவுண்ட் பண்ணிங்கன்னாக்கா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணி முடிச்சிடலாம் டுவெல் தேர்ட்டி வரைக்கும் எக்ஸாம் ஹாலில் இருக்கணும் லாஸ்ட் ஃபிஃப்டின் மினிட்ஸில் இந்த கரெக்ஷன்லாம் பார்த்துட்டு உங்களோட ஆன்சர் சீட்டை வாங்கிட்டு எல்லாருக்கும் ஒன்றா தான் விடுவாங்க மேக்ஸிமம் டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் தான் இருக்கணும் மூணே முக்கால் மணி நேரம் அதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது இடையிலே நிறைய பேர் இன்டர்வெல்லாம் விடுவாங்களா பாத்ரூம்லாம் போக முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இந்த மாதிரியான டவுட் எல்லாருக்குமே இருக்கும் பக்கத்துலேயே இருந்ததுனாக்கா ஒரு ப்ராப்ளம் இல்லை முடிஞ்ச வரைக்கும் இன்விசிலேட்டர்ட்ட சொல்லுங்கள் இதுக்கெல்லாம் தயங்காதீங்க ஆனால் இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வந்ததுனாக்கா நீங்கள் தான் பதட்ட மாவீங்க முடிந்த வரைக்கும் அதெல்லாம் தவிர்த்துற பாருங்க எல்லாருக்குமே இந்த மாதிரியான ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் ஆன்சரை பக்கத்தில் கிட்டலாம் கேட்காதீங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மாடலும் அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் மாடலும் இருக்கும் நம்பர்லாம் மாறி இருக்கும் அந்த மாதிரி மேக்ஸிமம் யாரும் கேட்க மாட்டாங்க ஸ்கூல் எக்ஸாம்ஸ் காலேஜ் எக்ஸாம்ஸில் தான் இந்த மாதிரி ஆன்சர் கேட்கலாம் இந்த மாதிரியான போட்டித் தேர்வுகள்லாம் மேக்ஸிமம் யாருமே ஆன்சர் கேட்க மாட்டாங்க கேட்கவும் வாய்ப்பு இருக்காது அதனால் யாரும் கேட்காதிங்க எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஆன்சர் சீட்டை மட்டும் வாங்கிட்டு கொஸ்டின் பேப்பரை உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க ஃபர்ஸ்ட் டைமாக எழுத போகிறீங்கன்னாக்கா தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் கொஸ்டின் பேப்பர் திரும்ப உங்கள் கைக்கே வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லி ஆன்சர் கீ வச்சு வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பக்கத்தில் அந்த பிளாக் கலர் பால் பாயிண்ட் பண்ணினாலும் ஒரே ஒரு டாட் மட்டும் வச்சுக்கோங்க ஒரே ஒரு புள்ளி வச்சுக்கிட்டீங்கனாக்கா என்ன ஆன்சர் பண்ணிங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் பின்னாடி ஏன்னா இரநூறு கொஸ்டினுக்கும் என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு திரும்ப வந்து பார்த்தா கூட ஞாபகம் இருக்காது அதனால் முன்னாடியே உங்களுக்கு இவ்வளோ மார்க் எடுக்கிறேன்னு சொல்லி ஷோராக தெரியணுன்னாக்கா இந்த மாதிரி நான் ஒரு புள்ளி மட்டும் வச்சுட்டு வாங்க கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டினுக்கு பக்கத்தில் எந்த விதமான ஒர்க் அவுட்டும் பண்ணி பார்க்காதீங்க ரஃப்ஷீட்டையே யூஸ் பண்ணுங்கள் அந்த சீட் பேஜ் பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கொஸ்டின் புக்லக்கில் ஸ்டார்டிங்கில் ஒரு பேஜும் லாஸ்ட்டில் ஒரு பேஜும் கொடுப்பாங்க மேக்ஸிமம் ஃபோர் பேஜஸ் வரைக்கும் கொடுப்பாங்க அதனால் அதுவே போதுமானதாக இருக்கும் இவ்வளோ தான் எக்ஸாம் வரலாம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷனு இதுக்கு மேலே பெருசாக எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்காது எல்லாமே நார்மலான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் எந்த விதமான ஒரையும் பண்ணிக்க தேவையில்லை அதனால் பதட்டப்படாமல் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க எக்ஸாம் எழுதிட்டு வந்து பாருங்கள் கண்டிப்பாக கீ சொல்லுவோம் அதை பார்த்துட்டு எத்தனை கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த எக்ஸாம் பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாக்கா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி பற்றின அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட தமிழ்நாடு அண்ட் கவர்மெண்ட் யூஸ் சேனலி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன் நன்றி